கார்த்திக் கலக்கல் நிகழ்ச்சிக்கு கலக்கல் சினிமா நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லி வரவேற்கிறோம். இப்போ என்ன புது தகவல், வித்தியாசமா விறுவிறுப்பா தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். என்ன தலைவர், நம்ம தலை அஜித்துக்கு மகிழ் திருமேனி சொன்ன ஒன்லைன் வந்து டபுள் ஓகேவா? இப்போ வந்து படம் சம்மந்தமான முழு தகவலையும் வந்து லைகா நிறுவனம் கேட்டிருக்காங்க. சரி, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பட்ஜெட்டு. இப்போ அவர் வந்து இன்னும் அந்த இதை கொடுக்கல, ஃபுல்லாக ரெடி ஆகலை. அதாவது பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது, ஆனால் பட்ஜெட்லாம் இன்னும் பவுண்டடாக இல்லை. இல்லை, தோராயமாக ஆனால் இதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க அவங்க. கிளியரான பட்ஜெட் கேட்கல, அதான் தோராயமாக இதுக்கு பட்ஜெட் சொல்லுங்கள் அப்படின்னா. 5 கோடி ரூபா, அது 6 கோடி ரூபாயாக கூட போகலாம், ஆனால் இவ்வளோன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது ஏற்கனவே இந்த கதை வந்து நம்ம ஒரு இப்போ லாஸ்ட்டு பேசுகிறோம், ஒருத்தர் கொஞ்சம் செலவு வச்சுட்டாரு, இவர் தான் நம்ம நயன்தாரா ஹஸ்பண்ட், அந்த அந்த கதைக்கு வந்து செலவு பண்ணாங்க அவங்க. ஆமாம், ஸோ அதனால் கொஞ்சம் நெருக்கி பிடிச்சி. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந் இப்போ ஏற்கனவே அஜித் சாருக்கு பண்ண கதை தான் அது, அதில் இவ்வளோ கொஞ்சம் செலவாயிருச்சு, நீங்கள் கொஞ்சம் அதை அந்த அமௌண்ட்டை இதில் கொஞ்சம் சேர்த்து பண்ணுறது மாதிரி கொஞ்சம் குறைச்சி பட்ஜெட் கொடுங்கன்னு சொன்னாங்க. இவர் அப்போ கூட யார் பண்ணதுக்கு யார் பழியாகிறதுன்ற மாதிரிலாம் சொன்னிருந்தார், அதை கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஆமாம், இப்போ அவங்க தோராயமானது கேட்டும் கொடுக்கல, சொல்ல ஃபீல் பண்ணியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். ஃபீல் பண்ண அதாவது மைல்டான்னு சொன்னோம், அந்த வார்த்தையை நம்ம இப்போ சொல்லியிருந்தோம். இப்போ அஜித்தோட அப்டேட் கேட்டு ரசிகர்கள் வந்து ஆன்லைனில் ஓவர் டார்ச்சர் கொடுத்தோம். விஜய் படத்தை கிட்டத்தட்ட முடிச்சுட்டே வந்துட்டாங்க, 2-3 காஷ்மீரில் 2-3 அந்த ஆன்லைனில் வந்து இவங்களுடைய ரசிகர்களோட ஆர்வம் இதான். இப்போ வந்து பண்ண அஜித் தரப்பில் என்ன பண்ணாங்கன்னா, அஜித் தன்னோட மனைவியோட துபாயில் இருந்த ஃபோட்டோஸை போட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்ததும் ஒரு செய்தியாகி கொஞ்சம் அஜித் வந்து பரபரப்பாக்கியது. அப்புறம் அதில் வந்து ஒரு லெட்டர்லாம் அனுப்பி, யாரும் என் குடும்ப நிகழ்வு, யாரும் டிஸ்டர்ப் ஆகணும், என்ன இங்கிலீஷ் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். உண்மையாகவே அது இல்லை, போன அமாவாசை அன்னைக்கு வந்து இவர் பூஜை போடுறதாக தகவல் அஜித் போட லைக்காக ரெடியாக பண்ணாங்க. ஆனால் இவர் அந்த பட்ஜெட்டு கொடுக்காதனால இனிமேல் வந்து முழுமையான நீங்கள் உங்களுடைய புல்லு டீட்டெயிலே கொடுத்துருங்க. இல்லை, ஒருவேளை அஜித்தும் இதில் வந்து ஃபுல்லாக நம்மளும் என்னடா இவ்வளோ நாள் அறிவிக்கிறதுக்கே ஆகுதுன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல. இல்லை, அவருக்கு வந்து தெரியும், இப்போ தான் இவர் ஆன்லைன் கொடுத்துருக்காரு, அது நமக்கு ஓகே, ஸ்கிரிப்டும் இவர் பண்ணிகிட்ருக்காரு, அப்போ நமக்கு இவ்வளோ கேப் இருக்குதுன்னு சொல்லி தான் அவர் ஃபேமிலியோட ஒரு துபாய் பயணம் போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தா திடீர் உடல்நல குறைவு, இப்போ அதில் இருக்காரு. ஆனால் இருந்தாலும் இவர் முடித்து இனிமேல் பூஜை போட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் இவங்க ஷூட்டிங் போகிறாங்க. அதனால் இன்னும் ஒரு 2 மாத காலங்கள் இருக்கு அவருக்கு, ஃப்ரீ இருக்கு. இப்போ லைக்கா வந்து ஒரே முடிவாக சொல்லிட்டாங்களாம், நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலான ஒரு முழு பட்ஜெட்டு விஷயத்தை கொடுத்துருங்க, படத்துக்கு என்னன்றதை ஃபஸ்ட் சொல்லிடுங்க. ஓகே, அது வந்ததுக்கு பிறகு தான் பூஜை அப்படின்னா தான் போன அமாவாசை அன்னைக்கு படம் பூஜை போட வேண்டியது இது தள்ளி போயிருக்கு. அடுத்த அமாவாசையாவது போட்டோம் மகிழ் திருமணியும் அஜித்தும் இல்லை நம்மளுமே. இல்லை இல்லை, இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாருக்கு பண்ணும்போது அவரும் பல விஷயங்கள் யோசிச்சு இல்லை. நான் என்ன தாமதத்துக்கு சைட்லேருந்தும் துபாய் டூர் மட்டும் இல்லாமல் அப்பா அப்படி இருக்கிறாருங்கிற ஒரு ஃபீல்டில் கூட அஜித் இருந்திருப்பாருங்கிறத சொல்ல வந்தாங்க. இருக்கலாம் இருக்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே திடீர் அவங்களாம் கூட சின்ன வயசில் அவங்கக்கிட்ட அந்த இந்த விஷயம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. அப்பா அம்மாலாம் நமக்கு ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும், பட் பாசம்னா அம்மாக்கிட்ட தான். அம்மாவை நம்ம வந்து திட்டுவோம், போவோம், கொஞ்சுவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனால் அப்பாகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் வயசாக வயசாக அப்பாவோட ரோல் என்னங்கிறது ஒருவேளை நம்ம அப்பா அவனை பிறகு தெரிய ஆரம்பிச்சுதான்னு தெரியல. உண்மையாக அது வந்து இல்லை, அந்த பருவமே அதான் மரியாதை. அந்த மாதிரி அஜித்துக்கு அந்த டிஸ்டர்ப் இருந்திருக்கும், அப்பா உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறாரு அப்படின்ட்டு. அது இதுக்கப்புறம் அது கிளியர் ஆகின பிறகு இனிமேல் அதுலேருந்து கொஞ்சம் மெல்ல மீண்டு வந்து படங்களில் கவனம் செலுத்துவார். நன்றி, வணக்கம்.